வணக்கம். ஆதிசக்தியாம் அம்மையப்படி நம்பள செல்வனுக்கு, துதிக்கையை முதல்வுடன் துணை வரும் செவ்வேல் குமரனுக்கும், உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாளீஸ்வரி திருத்தால் வணங்குகின்றேன். எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டான், எல்லா பூஜையும் பண்ணிட்டான், எல்லா பரிகாரம் பண்ணிட்டான், எதுவுமே நடக்கலைங்க. எங்களுக்கு ராசியே இல்லைங்க. எங்கள் வீடு வந்து விருத்தியே ஆகலை, விசேஷமே இல்லை, முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி நிறைய புலம்பி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வாடகை வீட்டுக்காரங்க தான் வீடு மாதிரி போயிடுவாங்க, சொந்த வீட்டுக்காரங்க போக முடியாது. அந்த வீட்டிலையே கடந்து மருவி 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 துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு அவங்களால வந்து தீர்வும் செய்ய முடியாது, ஏன்னா சொந்த வீடாச்சே, வெளியேறவும் முடியாது. அதை வாஸ்து குற்றம் சொல்லி வாஸ்து சரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணால் அதுவும் சரி வராது அவங்களுக்கு. அவங்க வந்து சொந்த வீட்டுக்காரங்க வந்து வாடகை கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டின்ற பேரில் வாடகை கொடுப்பாங்க. வீடு மட்டும் சொந்தம், ஆனால் மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க வாங்கின கடனுக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டைரக்ட் ரெண்ட் அடிப்பாங்க. நீ உன் சொந்த வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்குறடா, வட்டின்ற பேரில் வாடகை கொடுக்குற, அவ்வளோதான் விஷயம். ஆனால் சொந்த வீடு கிடையாது, ஏன்னா வட்டி கொடுத்துட்டே இருக்கல மாதம் மாதம், பல ஆண்டுகள் ஓடிடும். அப்போ சொந்த வீட்டிலேருந்து நீ ஏன் வட்டி கொடுக்குற, வாடகையாக கொடுக்குறத? அப்போ நான் உன் வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதில் ஏதோ தோஷம் குற்றங்கள் இருந்தால், நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த மனையானது சிறக்காது, சிறப்பிக்காது, விருத்தியாகாது, விருட்சத்தை போல் வளராது. இது வந்து முடங்கி விடும், முடமாக்கிவிடும், ஊனமாக்கிவிடும், உங்களுடைய வாழ்க்கையில் தடை ஏற்பட்டு சங்கடங்களை ஏற்படுத்தும். அப்போ இதுக்கு என்னங்க தீர்வு, இதுக்கு என்னதாங்க பண்ணுறது? ஜன்னலையும் இடிக்க முடியாது, கதவையும் மாற்ற முடியாது, வாசலையும் திருப்ப முடியாது, அடுப்படியும் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது எங்கள் வீட்டில். அப்போ இந்த வீட்டில் இப்படி நிலமரம் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு என்னதாங்க தீர்வு, என்னதாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா, மண், அதாவது பஞ்ச பூதத்தில் வந்து மண், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த ஐந்து பூதங்கள் தான் வந்து பூமியை இயக்க உலகத்தை, பஞ்சபூத தத்துவம். இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நாம் வசிப்பது மண், சுவாசிப்பது காற்று, அக்னி என்பது உயிரை இயக்கக்கூடியது, ஆகாயம் என்பது பரம்பொருளுடைய இயக்கம், நீர் என்பது நாம் வாழ்வதற்கு. இப்போது இந்த மண் தாங்க வீடு. அது மண் இன்றைக்கி வந்து பங்களா, கண்ணாடி வீடு, கிரானைட் வீடு, செங்கல் மண், குடில் மண் தானே, வீடுனாலே மண் தான். பூமியில் இருக்கிற மண்ணும் மனையும் தான் மெயின். அப்போ பூலோகமே மண் தான், அதுக்கு பேர் பூமியின் பேர். அப்போ இந்த மண்ணில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால், இந்த பூமியில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால், உங்கள் வயல்களில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால், நீங்கள் வசிக்கக்கூடிய மனையில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால், இதை நிவர்த்தி செய்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நலம் இதை எப்படி நிவர்த்தி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பஞ்சபூத தத்துவம் மண்ணாக இருக்கக்கூடிய காஞ்சி மரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பர ஈஸ்வரர், அந்த ஏகாம்பரீஸ்வரருடைய கோயிலுடைய தலைவிரிச்சை வந்து மாமரம். மாமரத்துக்கும் மண்ணுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மாமரத்திற்கும் மண்ணுக்கும் தொடர்பு உண்டு. சூரபதுமன் மாமரமாகத்தான் நின்றான், சூரபதுமன் மாமரமாகத்தான் நின்றான். அதான் மா வந்து மிருட்சம், அதாவது மா என்னாலே வந்து பார்த்திங்கன்னா அளவிடற்கறியாத செல்வத்தை, அதனால தான் காமாட்சி அம்பாளர் இருக்கிறார், விருப்பத்தை கொடுக்கக்கூடியது மாங்கனி, அதனால் தான் முக்கணியில் முதல் கனியாக மாவை வைத்தார்கள், மாம்பழத்தை வைத்தார்கள். அந்த மண் என்ன பண்ணினா, அந்த மண்ணில் வந்து ஒரு மாங்குச்சியை நடணும். உங்கள் வீட்டில் வந்து, அதாவது வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்தாக்கா நீங்கள் வைக்க முடியாது, ஒரு ஒரு பாத்திரத்துலேயே அதிலே மண் வச்சு அதில் மாங்குச்சி நடுங்க. தனி வீடாக இருந்தால் ஒரு மாமர குச்சியோ நட்டுருங்க, தப்பே கிடையாது. மாமரமாக கூட வைக்கலாம், மாமரம் வாழலாம், மாமர குச்சி வைங்க. மாமர குச்சியில் மஞ்சள் இஞ்சல் தடவி அதில் வெத்தலைவாக்கு பழம் வச்சு அதை வந்து ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ண முடியுதுன்னா, இந்த வந்து மண்ணுக்கு உரிய, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தோஷம், அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய தோஷம், இது பாதாள தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பாதாள தோஷத்தை நிவர்த்தி பண்ணினா தான் மேலே இருக்கவங்க ஐஸ்வர்யமாக இருக்க முடியும். அப்போ அந்த பாதாள தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வராகர வழிபாடு பண்ணணும். பூமி வராகர் தான் உள்ளே இருக்கக்கூடிய தோஷத்தை தட்டி தூக்கி வெளியே கொண்டு வருவார். அப்போ வராகர் யாருன்னா, பெருமாள் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, அப்போ வராகருடைய எந்திரத்தை நீங்கள் அதில் பிரதிஷ்டை பண்ணணும். வீட்டுக்குள்ளே வராகருடைய எந்திரத்தை நீங்கள் வந்து சரியான ஆள்கிட்ட கொண்டு போய் சரியாக எழுதுங்க. சும்மா அங்கிட்டு ரெடிமேடில் விற்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டான நபர் எழுதக்கூடிய ஆள் இருப்பாங்க, உயிரோட்டமாக இருக்கும். அந்த வராக மந்திரம் என்ன, மெஷர்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அந்த வராக எந்திரத்தை எழுதி வராக மந்திரம் 1008 108 108 ஓதி அதுக்கு வெத்தலைவாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய மனையில் ஈசானிய திக்கு அல்லது அக்னி மூலையில் அந்த வராக எந்திரத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தீங்களானால் மண்ணில் இருக்கும் பீடையெல்லாம் விலகிவிடும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எல்லாம் மண் தோஷமும் மனை தோஷத்துக்கும் இதை நீங்கள் செய்யுங்க.
இதுக்குரிய செயலை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. மண்ணில் மனை பீடை விலகி பொலிவு பெற, மண்ணில் மனை வீடை விலகி பொலிவு பெற, மண்ணில் மஞ்சள் கலந்து மாமர குச்சி நட்டி, மண்ணில் மஞ்சள் கலந்து மாமர குச்சி நட்டில், மண்ணில் வராக எந்திரம் பதித்து கற்பூர ஜோதியிட, மண்ணில் வராக எந்திரம் பதித்து கற்பூர ஜோதியிட, மண்ணில் குற்றம் நீங்கி மங்களமாய் மாறும், மண்ணில் குற்றம் நீங்கி மங்களமாய் மாறும், மண்ணில் மனவீடை விலகி பொலிவு பெற, மண்ணில் மஞ்சள் கலந்து மாமர குச்சி நட்டி, மண்ணில் வராக எந்திர பதித்து கற்பூர ஜோதியிட, மண்ணில் உள்ள குற்றமெல்லாம் நீங்கி மங்களமாய் மாறும், ஐஸ்வர்யம் சித்திக்கும், வாழ்க்கையில் என்று மகிழ்ச்சியும் மங்களம் உண்டாகும், அந்த வீடு என்றும் செல்வ மழை பொழியும். நன்றி, வணக்கம். இதை செய்து பலன் பெறுங்கள், பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன்.